நேயர்களே, இது உங்கள் ராஜயோகம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இன்றைய தினத்துக்கான சிறப்புகள் மற்றும் 12 ராசிக்கான தின பலன் என்னென்ன அப்படிங்கறத நமக்காக சொல்ல போறாங்க. சார், நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்ரோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார். இன்றைக்கு நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியில 12 ராசிக்கான தின பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத சொல்லுங்க சார். 18/4/2021 பிளவ வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி. 7:11 பின்பு சப்தமி. நட்சத்திரம் திருவாதிரை. இன்றைய நாள் முழுவதும் நட்சத்திரம் திருவாதிரை தான். நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை, குளிகை காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை. சஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். கண்டிப்பா சார், இன்றைய தினத்துக்கான சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ 12 ராசிக்கான தின பலனை பார்க்கலாம். முதலாவது மேஷ ராசிக்கு சொல்லுங்க. மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய திகட்டான நாள்னு இந்த நாளை சொல்லலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை, உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு முகவரி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகுது. திருமண வயசில் உள்ளவங்களுக்கும் திருமண வயசை கடந்தவங்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெத்தவங்களோட ஆலோசனையை கேட்கிறவங்க தான் மற்றவங்களால் மதிக்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஸ்வரூப ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எஸ். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி தன பணம் சேரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. குறிப்பாக நடனம் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் திருப்பங்களும் திடீர் பிரபல்யங்களும் பெருமையான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வர முடியும் என்பதை உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஒய். திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். யதார்த்தமான செயல்பாடுகளை கையாண்டவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும். சின்ன சின்ன தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏற்றம் தந்த மகிழ்ச்சியை விட ஏமாற்றம் தந்த பாடத்தை மறந்துவிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதகிரீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் யு. தட்டி போன வாய்ப்பு கூட திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அடுத்ததா கடகராசிக்கு எப்படி இருக்கும்? கடகராசியை பொறுத்தளவுக்கு அழகான பூமியும் அயல்நாட்டு யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்க முடியும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களுக்காக கவலைப்படலாம். எந்த விஷயத்திற்கும் பயப்படக்கூடாது என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நித்திய கல்யாண பெருமாள். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் இளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே. புதிய வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சலும் வீண் அலைச்சலும் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. ஒரு சில பேருக்கு தன்னுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை சந்திக்க முடியும். அதே சமயத்தில் பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். எலக்ட்ரானிக் பொருள் விற்கிறவங்க, எலக்ட்ரிக் தொழில் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஏற்றங்களை சந்திக்க முடியும்.
அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனிமையில் இருப்பதற்காக கவலப்படுவதை விட தனியாக நின்று ஜெயிக்க பழகி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த கணபதி. அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் 6, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ வி. சிறு தொழில கூட முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா கன்னி ராசிக்கு இருக்கு சார். கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக சில பேருக்கு சிறப்புகள் கிடைக்கும் அல்லது மதிப்புகள் கிடைக்கும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். புதிய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதுவாக இருந்தாலும் கவலைப்படுவதை விட எந்த நேரத்திலும் முயற்சி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முண்டக கன்னியம்மன். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ. புதிய பூமி வாங்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு சார்? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு க்ஷேமமும் லாபமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். இருக்கிற வருமானத்தில் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு புத்தி இன்றைய நாளில் அதிகரிக்கும். அதே சமயத்தில் வந்து கடந்த காலங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து புதிய சிந்தனை, புதிய செயல்பாடுகள், புதிய சூட்சமம், புதிய தந்திரம் அறிமுகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு வரும்போது துணிவையும் எல்லா நேரங்களிலும் நம்பிக்கையையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஹச். தொழில புதிய சிந்தனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு விறுவிறுப்பாக செயல்பட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டு தன பண வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசிக்கு பாதிப்பே இல்லாத பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வியர்வை சிந்தாமல் வெற்றி இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் கந்தப் பெருமாள். அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ எஸ். பாதிப்புகள் இல்லாத ஒரு சிறப்பான நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்த கஷ்டமும் நஷ்டமும் விலகக்கூடிய நாளாகவும் காசும் பணமும் சேரக்கூடிய நாளாகவும் கலஸ்தர சம்பந்தப்பட்ட வகையில் நல்லதொரு ஆறுதலும் நல்ல மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதனைகள் அதிகமாகும் பொழுது சாதனைகள் உதயமாகும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஏ. காசு பணம் சேரக்கூடிய ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார்? மகர ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு அதில் இருக்கக்கூடிய போட்டி போராமைகள் ஓரளவு குறையும். நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். புதிய தொழில் அல்லது புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். குறிப்பாக பெட்ரோல் பங்கு வச்சுக்கிறவங்க, ஆயில் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு அமோக வருமானத்தை சந்திக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியாது என்ற வார்த்தையை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜெகநாத பெருமாள். அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ எல். பழைய பாக்கிகள் வசூல் செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா கும்பராசிக்கு எப்படி இருக்கும் சார்? கும்பராசியை பொறுத்தளவுக்கு குதூகலமான குடும்ப பாசம் அதிகமாகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது. உப ஜெய லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உதவி கிடைக்கும், பதவி கிடைக்கும், செய்கிற தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சம்சாரத்திடம் பக்குவமாகவும் மின்சாரத்திடம் சிக்கனமாகவும் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பணப்பாக்கம் பெங்காலி அம்மன். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் யூ. அதிர்ஷ்டம் நிறைஞ்ச ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா மீன ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மீன ராசியை பொறுத்தளவுக்கு முத்தான வாய்ப்புகள் கொத்தாக கிடைக்கக்கூடிய அருமையான நாள். உங்களுக்கு வந்து வறுமை அப்படிங்கிற விஷயங்களை வந்து விரட்டி அடித்து பெருமை அப்படிங்கிற விஷயங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்டு இருக்குது. கோழி பண்ணை வச்சுக்கிறவங்க, கால்நடை வளர்ப்பு வச்சுக்கிறவங்க, முட்டை பண்ணை முட்டை வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் அதிகபட்சமான லாபங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் அதன் மூலமாக அனுகிரகமான சூழ்நிலைகளும் ஏற்படும். நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களுக்காக கவலைப்பட்டாலும் எந்த விஷயத்திற்கும் பயப்படாமல் முயற்சி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தீஸ்வரர்.
ஈஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NH. முத்தான ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்துக்கான சிறப்புகள் மற்றும் 12 ராசிக்கான தின பலன் என்னென்ன அப்படிங்கறத எங்களுக்காக ரொம்ப அருமையா சொன்னீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை மட்டும்தான் பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது அல்லது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியான யோகங்களையும் நிரச்சரம் நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைக்கு நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பாத்தீங்கன்னா இன்றைய தினத்துக்கான சிறப்புகள் என்னென்ன, அது மட்டும் இல்லாம 12 ராசிக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத நமக்காக சொல்லியிருந்தாங்க. மீண்டும் நாளை நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.